ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் விடி. நம்ம இன்றைக்கி ஒரு குட் ட்ரேடராக ஆகணும், ஓகேங்களா? நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு ட்ரேடர் ஆகணும்ன்ட்டு நிறைய பேருக்கு கனவு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, இல்லாச்சும் ஒரு நார்மல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக சூஸ் பண்ணி அதை படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது வேறு விதமாக இருக்கும், ஓகேங்களா? அவங்க படித்ததுக்கும் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஓகேங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா பிடிச்ச ஒர்க்கு பண்ணியுமே அவங்களுக்கு சரியான ஒரு ஊதியம் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிவாக ஒரு இன்கம் வேணும், எனக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் வேணும், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடிங்குள்ளே வந்து வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க. இவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து சூஸ் பண்ணி வந்து ஒரு ட்ரேடராக ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஒரு புரிதல் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கணும், ஓகேங்களா? இவங்க வந்து என்ன மாதிரியான நாலேஜபிள் இருக்காங்கன்றது விஷயம் இல்லை, அதாவது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்கன்றது விஷயம் இல்லை. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருந்தால் கூட போதும், ஓகேங்களா? 5th படிச்சிருந்தால் கூட போதும், ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக டிகிரி தான் படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 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 ஷேரை வந்து நீங்கள் வந்து எப்படி வாங்கணும், அந்த ஷேர் எப்படி விற்கணும், எந்த டைமில் வாங்கணும், எந்த டைமில் விற்கணும், ஓகேங்களா? அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது, ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ என்ன, அதோட பி ரேஷியோ என்ன, அந்த ஃபண்டமெண்டலோட அந்த க்ரோத் எப்படி இருக்குது, அதோட க்ரோத் எப்படி இருக்குது, ஓகேங்களா? கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான செக்டாரு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும், ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு தனியாக வந்து ஒரு டிகிரி தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நாலேஜ்ன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த நாலேஜ்ன்றது ட்ரேடிங் நாலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக வெறும் நாலேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். நாலேஜ்ன்றது அறிவு, ஓகேங்களா? நமக்கு என்னென்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் பற்றின நாலேஜ் தான் முதல்ல ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும் முதல்ல, ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கோட வேல்யூ, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆல்சோ நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபண்டமெண்டல் மட்டும் வச்சு ஒரு ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு மூமெண்ட்டில் இருக்கும், ஓகேங்களா? அது லாங் டேர்மாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து போட்டுட்டீங்க, அது லாங் டேர்மாக இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, நான் டெய்லி பணம் சம்பாதிக்கணும், ப்ரொஃபஷ்னலாக வந்து நான் ட்ரேடிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ஃபண்டமெண்டலோடு சேர்த்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல அந்த நாலேஜை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வளர்த்துக்கணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை எடுத்து ஒரு ஸ்டாக்ஸோட டெய்லி மூமெண்ட் எப்படி இருக்குது, வீக்லி மூமெண்ட் எப்படி இருக்குது, மந்த்லி மூமெண்ட் எப்படி இருக்குது, இயர் ஆன் இயர் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாக்ஸு, ஓகேங்களா? அந்த மாதிரி குவார்ட்டர்லி இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும், ஓகேங்களா? அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்டர்டே ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ஓகேங்களா? அன்னையோட மார்னிங் வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அன்றைக்கு 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம எப்படி அந்த ஸ்டாக்ஸோட மூமெண்ட்டை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பை அண்ட் செல் வந்து எப்படி எடுக்கிறது, அந்த டைமுக்குள்ளே அந்த ஸ்டாக்ஸில் வந்து எப்படி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது, இதை மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் பற்றின நாலேஜ் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வரணும், ஓகேங்களா? எடுத்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்துடுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரிஸ்க்கு மார்க்கெட் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? நீங்கள் ஃபண்டமெண்டலோட சேர்த்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் சேர்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு ப்ரைஸோட வேல்யூ அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் எப்போ உள்ளே வராங்க, செல்லர்ஸ் எப்போ போகிறாங்கன்றது நீங்கள் கரெக்டாக அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மூலிமா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டே ட்ரேடிங் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிளாக வந்து உங்களை அமைச்சிக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் யாரோட அட்வைஸ் கேட்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இதை மாதிரி ஸ்டாக்ஸ் பற்றி, இண்டெக்ஸ் பற்றி, ஓகேங்களா? நிஃப்டி 50னா என்ன, பேங்க் நிஃப்டினா என்ன, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன,
அண்ட் தென் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் லாங் டேர்ம் ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் வந்து நிறையா மார்க்கெட் பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். இதுதான் வந்து நாலேஜ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்த்திங்கன்னா சைக்காலஜி. சைக்காலஜிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போது டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க சார், நீங்கள் சொன்னீங்க டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னீங்க, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னீங்க, இதெல்லாம் இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா பத்தாது ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் உங்களால் ட்ரேட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களால் பண்ணவே முடியாது ஓகேங்களா. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பயத்தை முதல்ல விடணும் ஓகேங்களா. உங்களோட ஃபியர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு எதிரி ஓகேங்களா. ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ஒரு எதிரி யாருன்னா நீங்கள் தான் ஓகேங்களா. உங்களோட பயம்தான் வந்து உங்களோட எதிரி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு மணி மேனேஜ்மெண்ட் என்னென்னு தெரியாது அவங்களுக்கு ஓகேங்களா. இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு லாட் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேர் வந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி இருந்தால் டக்குன்னு பயந்துக்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதேமாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 10,000 ரூபா வந்து ஒரு லாட் எடுத்து போட்டிருப்பாங்க, வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 ரூபா லாஸ் ஆனாலும் பயந்துக்கிட்டு டக்குன்னு வெளியில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அது ஒரு 500 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு அது ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. 1,000 ரூபா போயிட்டே இருக்கும், ஆனால் 1,000 ரூபா டச் ஆகவே ஆகியிருக்காது. 600-700 ரூபாயில் தான் இருக்கும், அதுக்குள்ளே போதுண்டா வந்தது போதுண்டான்ட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்பேலன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. அப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருக்கீங்க, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றது முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் கரியரை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நான் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். அதேமாரி லாபம் அதிகமாக வந்தாலும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 5,000 கூட லாபம் வரும், 6,000 கூட லாபம் வரும் ஓகேங்களா. அன்றைக்கி வந்து மார்க்கெட் கண்டிஷன் சூப்பராக இருந்தால் நீங்கள் கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தெரிஞ்சு எடுத்திருந்தாலும் சரி தெரியாமல் எடுத்திருந்தாலும் சரி நல்ல லாபம் வரும்போது என்னன்னா அவங்களால எக்ஸைட்மெண்ட் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க, டே நான் 5,000 வந்து லாபம் எடுத்துட்டேன், 6,000 லாபம் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு அதை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த அந்த ஒரே ஒரு 5,000-6,000 ரூபாய் அந்த ஒரே ட்ரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் விட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்காது, ஒரு மணி மேனேஜ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களால் சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து 70% வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 60-70% நீங்கள் வந்து சைக்காலஜியில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரெகுலராக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ட்ரேடராக நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் சக்ஸீடாக இருக்க முடியும் ஓகேங்களா. கன்சிக்யூட்டிவாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன தான் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக இருந்தாலும் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அண்ட் தென் வந்து மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இப்போ உங்ககிட்ட 100,000 ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100,000 ரூபா பணத்தை நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அப்போ சார் நான் என்ன தான் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக சூஸ் பண்ணுறீங்க, எனக்கு இது வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் ஒரு ட்ரேடர் ஆக போகிறேன், நம்ம என்னோடய மற்ற எந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் இல்லாமல் நான் டைரெக்டாக நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து இதுக்குள்ளே தான் நான் வந்து ட்ரேடிங்கை வச்சு தான் நான் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 1 lakh இருக்குது அப்படின்னா அந்த 1 lakh நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 50,000 ரூபா வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் போட்டிங்களா, ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காவது நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரி பிரித்து பிரித்து தான் நீங்கள் பேலன்ஸ்டாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இதில் லாஸ் ஆச்சுன்னா அதில் ஒரு லாபம் இருக்கும், அதில் லாபம் இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈக்குலிபிரியமாக ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கணும் உங்களோட அமௌண்ட். நீங்கள் மொத்த அமௌண்ட்டையும் 1 lakh நீங்கள் போட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண தெரியாமல் அதில் லாஸ் பண்ணியோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாத ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் லாஸ் பண்ணியோ, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரொஃபஷ்னலான ட்ரேடிங்கில் நீங்கள் நார்மலாக நீங்கள் டே ட்ரேடிங் கூட பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட்டை விட்டு சீக்கிரமாக வெளியில் போயிடுவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு லாட் வாங்குறீங்க அப்படின்னா 500 ரூபா ஸ்டாப் லாஸோ கரெக்டாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ஓகே 500 ரூபா வந்து நான் வெளில வந்துடுறேன் வெயிட் பண்ணுவீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது 1,000 ரூபா வரும், 1,500 ரூபா 2,000 ரூபா வரும், சரி ஓகே கீழே இறங்கி இறங்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க ஓகேங்களா. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,000 ரூபா லாபம் வர இடத்துல நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க, அது 500-600 ரூபா வந்து கட் பண்ணிட்டு அப்போ போதுண்டா அப்படின்ட்டு வெளில வந்துருங்க. ஸோ இது மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஓகேங்களா? ஸோ அதனால் மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான செப்பரேட் வீடியோஸ் ஆல்சோ நம்ம சேனலில் வந்து இருக்குது, ஓகேங்களா? மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, சைக்காலஜி பற்றியான வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? பேசிக்ஸ் ஷேர் மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும், பேசிக்ஸ் ஷேர் மார்க்கெட்னா என்ன, இது பற்றின நாலேஜுக்கு இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, இந்த நாலேஜும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். சைக்காலஜிக்கு வீடியோ போட்டிருக்கோம், மணி மேனேஜ்மெண்ட் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கு தனியாக நீங்கள் போய் தேடணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, நோ கமிட்மெண்ட், ஓகேங்களா? ஏன்னா இது நோ கமிட்மெண்ட்டுன்னு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க. அப்போ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, வெளியில் வந்து ஒரு கடன் வாங்குறதா இருக்கக்கூடாது, ஒரு லோன் வாங்கி நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு இன்றைக்கி ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கீங்க, இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் இப்போ ட்ரேடிங் வந்து ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணலை, ஓகேங்களா? வந்து ட்ரேடிங் வந்து ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ண நினச்சிட்டிங்க, ஆனால் உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கீங்க, அந்த ஒர்க்கை வந்து விடக்கூடாது, அதை கண்டினியூ பண்ணணும். அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டு அதில் வர லாபத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ கொஞ்சம் நிறைய போட்டு அந்த மணியை டெவலப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சப்போஸ் ஒரு சுச்சுவேஷன்ஸில் அதை லாஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு போதுமான அளவு அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து லாபத்தில் அது கிடைக்கிற லாபத்தில் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த ஒர்க்கை விடணும். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேடா நான் இன்றைக்கி ஒரு லாபம் ஒரு 1000 ரூபாய் எடுத்தேன், 10000 ரூபாய் போட்டு நான் என்ன பண்ணுவேன், 4000 எடுத்து 2000 எடுத்தேன் அப்படின்ட்டு, ஓகே இது நாளைக்கு இதேமாரி நான் 2000 ரூபாய் சம்பாரிச்சிருவேன்ற தைரியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணிகிட்ருக்க ஒர்க்கையும் விட்டுறாங்க. ஒரு நல்ல சேலரியில் இருப்பாங்க, அந்த அந்த ஒர்க்கை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில் வச்சுருக்க அந்த லாபத்தை மட்டும் அந்த ஒரு 50000 1 லட்சம் இருந்தால் போதும், அதை வச்சு நான் வந்து மேலே வந்துடுவேன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகி வெளியே போகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மை தான். இந்த மாதிரி கமிட்மெண்ட்டோடு அவங்க உள்ளே வந்தாங்க, இந்த இருக்கிற அமௌண்ட் என்னோடய கமிட்மெண்ட்டுக்கு வச்சுருக்க அமௌண்ட்டை தான் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் வந்து லாபம் சம்பாதிக்கவே முடியாது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் வந்து ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இடிச்சுக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? சைக்காலஜி மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 1 லட்சரூபா வச்சுருக்கீங்க, இந்த 1 லட்சரூபாய வச்சு இதில் வர லாபத்தில் தான் நான் அடுத்த மாதம் நான் சாப்பிட போகிறேன், அடுத்த மாதம் தான் நான் வீட்டு வாடகை கொடுக்க போகிறேன், அடுத்த மாதம் தான் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கான எல்லா செலவும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கமிட்மெண்ட்டில் மாட்டினீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் பீஸ்ஃபுல்லாக மைண்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, முதல்ல கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இன்னொருத்தவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிட்டே நான் உனக்கு அமௌண்ட் நீ என்கிட்ட அமௌண்ட் கொடு, நான் உனக்கு வந்து லாபம் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான கமிட்மெண்ட்லாம் நீங்கள் மாட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் கொண்டு போய் விடும், ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களோட லாபத்துலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தை கொஞ்சம் கொஞ்சம் பெருக்கி இதை அப்படியே டபுள் ஆக்கி அதை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தனியாக, லாங் டேர்ம் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் தனியாக, அண்ட் தென் ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு அதுக்கு தனியான ஒரு அமௌண்ட்டு. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒன்றுத்தில் லாஸ் ஆனாலும் இன்னொருத்தில் வந்து ப்ராஃபிட் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு மூணுத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு உங்களால் மூவ் ஆக முடியும், ஓகேங்களா? அண்ட் தென் டிசிப்ளின், ஓகேங்களா? நான் ஏன் இந்த டிசிப்ளின் ஃபஸ்ட்டு நான் சொல்லலை அப்படின்னா, இது எல்லாமே தெரிஞ்சால் தான் உங்களால் டிசிப்ளினாக இருக்க முடியும் முதல்ல, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பற்றின நாலேஜ் இருக்கணும், ஓகேங்களா? அண்ட் தென் சைக்காலஜினா என்னென்னு தெரியணும், ஓகேங்களா? அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும், அண்ட் தென் கமிட்மெண்ட்டு இல்லாமல் இருக்கணுன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும், ஓகேங்களா? இந்த நாலு விஷயமும் தெரிஞ்சால் தான் உங்களால் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால தான் டிசிப்ளின் வந்து நான் கடைசியாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிசிப்ளின்றது ஒன்றும் இல்லை, ரூல்ஸ், ஓகேங்களா? நீங்கள் வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு அப்படின்னா, நீங்கள் வந்து ரோபோ மாதிரி முதல்ல ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? என்னடா ரோபோ மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிற நினைக்க வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு 1 லாக் ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இன்டர்டே ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி 100 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 1 லேக்குமே நான் மொத்த அமௌண்ட்டுக்குமே நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 லேக் ரூபீஸ்க்கும் நான் வந்து ட்ரேட் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வைக்கணுன்றதை நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? நான் இன்றைக்கி வந்து 1 லட்சரூபாய்க்கு நான் 1000 ரூபா தான் லாஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா?
1 லட்சரூபாய்க்கு என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1 லட்சரூபாய்க்கு நான் ஒரு 1000 ரூபா தான் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினோடு நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த 1000 ரூபா லாஸோடு நீங்கள் லாஸ் ஆச்சுன்னா லாஸ் அந்த லாஸை வந்து கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவீங்க, ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஒரு ரூலே இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாமல் எந்த ஒரு இப்படி சார் கமிட்மெண்ட் இல்லை ஒரு ரூலே இல்லை, அதில் ஒரு இதுவுமே இருக்காது, ஒரு பிளானே இருக்காது, ஒரு டார்கெட் இருக்காது, ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் நான் அமௌண்ட்டு போட்டேன், வந்துச்சுன்னா லாபம், போச்சுன்னா நஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிப்ளினே இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மார்க்கெட்டில் 1 மந்த் கூட உங்களால் நிற்க முடியாது, மார்க்கெட் உங்களை அடித்து வெளியில் திருத்திடும், ஓகேங்களா? நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும். ஸோ அதனால் எமோஷனல்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வர விடாத அளவுக்கு உங்களை வந்து ரொம்ப அது காயப்படுத்திடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டிசிப்ளின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினே செகண்ட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போடுறீங்க, ஓகேங்களா? நான் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை வந்து நான் ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இல்லை 2 வாரம் தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் நடக்கும், ஓகேங்களா? அந்த பிளானே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா ஒரு 10 நாள் அல்லது ஒரு 20 நாள் இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் வச்சுருக்கணும், ஓகேங்களா? ஒரு ஸ்டாக்கை நான் வந்து இன்றைக்கி வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 20 நாளுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வர லாபத்தை வந்து எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப்லஸ் வைக்க மாட்டாங்க, லாஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வெயிட் பண்ணி போனால் கொஞ்சம் நிறைய லாஸில் வந்து வெளியில் வந்துடுவாங்க, ஓகேங்களா? அப்படி இன்னும் அது இல்லாமல் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடை எடுத்துட்டு அது லாஸில் வரும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுவாங்க. மீன்ஸ் எப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் நிறையா வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு கொஞ்சம் லாஸ் வந்து ஒரு 10 ரூபா வந்து லாஸ் வைக்காமல் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா அது 100 ரூபா 200 ரூபா வர வரைக்கும் விட்டுட்டு அது லாங் டேர்மாக விட்டுருவாங்க. ஸோ திருப்பி எப்படி மேலே ஏறி தானே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து தான் அது வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ அப்படின்னும்போது நீங்கள் இந்த அந்த 1 மந்த்துக்குள்ளேயோ இல்லை 2 மந்த்துக்குள்ளேயோ அந்த லாபத்தையும் எடுக்க முடியாது, அந்த நஷ்டம் ஆனிச்சு இல்லைங்களா? ஸோ நஷ்டம் ஆகிட்டு திருப்பி அது மேலே வரைக்கும் அவ்வளோ வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட்டில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களால் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இங்கே வரும்போதே டிசிப்ளினாக நான் இன்டர்டே ட்ரேடிங் பண்ண போகிறேன்னா இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன்னா இல்லை வந்து லாங் டேர்மாக நான் வந்து ட்ரேடிங் பண்ண போகிறேன்ன்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரணும், ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக சக்சீடாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா இந்த ரூலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? இது தெரியாமல் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு உங்களை வந்து ட்ரேடிங் வந்து அடித்து துரத்திடும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன், நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. என்னோடய பர்சனல் சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த ஸ்டாக்ஸ் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு உங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஸ்டாக்ஸில் இன்டர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள், ஓகேங்களா? அது ட்ரேடிங் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கோங்க. அண்ட் தென் ஸ்டாக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வாங்க, ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நிறையா மணியை லாஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து லாஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஒரு ஸ்விங் ட்ரேடிங் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நாலேஜ் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சைக்காலஜினா என்னென்னு தெரியணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இதை பற்றின நாலேஜ் என்ன, ஓகேங்களா? டிசிப்ளின் எப்படி ட்ரேட் பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் தான் இதெல்லாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட் பற்றின நாலேஜ் தான், ஓகேங்களா? இதை முதல்ல கற்றுக்கிட்டிங்கனாலே இது எல்லாமே தானாகவே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ வேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட் பற்றின டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிடைக்கும். ஸோ யுவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் விடி.